அதான் நண்பா, இப்போதைக்கு மொபைல் கேமர்ஸ்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கேம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மொபைல். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றின அப்டேட்ஸ் எக்கச்சக்கமாக நம்ம சேனலில் போட்டுட்டு தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை ப்ரோ, அப்படி ப்ரோ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அந்த கேம் எப்போ தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கே பெரிய தலைவலியாக தான் இருக்குது. பட் இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி தொலைக்கவே மாட்டேங்கிறானுங்க. ரெண்டு வருஷமாக கத்திட்டு இருக்கிறேன் நான் வேணாம். ஸோ இந்த மாதிரி அப்டேட் விடுவாங்க, அப்படி விடுறாங்க, இப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு, பட் கேமை விடுற மாதிரி தெரில. சரி, அதை விடுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் நம்ம பேசியாச்சு. பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வலோரண்ட் மொபைல் அப்படிங்கிற இந்த கேம் எப்போ தான்டா ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறத எனக்கும் தோணுது. ஸோ இது இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயோ இல்லை போன வருஷத்தோட மிடில்லையோ அப்டேட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி நாங்கள் 2022 வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ரிலீஸ் ஆகாத கேமை ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வச்சு செய்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான். ஓகே கைஸ், இந்த வலோரண்ட் மொபைல் அப்படிங்கிற இந்த கேம் வந்து எப்போதாண்டா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக 2022 ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க கைஸ். ஸோ 2023 ஸ்டார்டிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேமை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாமா. ஸோ என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இயர்ஸை கடத்திட்டே போனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய கம்பெனி தான். ஸோ ரியாட் கேம்ஸ் அப்படிங்கிறவங்க தான் வலோரண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வலோரண்ட் மொபைல் சாரி பிசியில் வந்து பார்த்திங்கன்னா வலோரண்ட் அப்படிங்கிற அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த கேமை ஜஸ்ட் மொபைல் வெர்ஷனுக்கு கன்வெர்ட் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆல்ரெடி ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் மேலே இதே ஒரு டவுட் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியில் விளையாடிட்டு இருக்க கேமை தான் மொபைலில் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. புதுசாலே எதுவும் பண்ண போகிறது கிடையாது, அவங்க பண்ணவும் மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் எடுத்துக்கிறானுங்க, எதுக்கு வந்து இவ்வளோ நாள் தள்ளி ரிலீஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா லாபம் அதனால அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாகவே தெரில. வலோரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ரொம்ப நாள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைப் கிரியேட் ஆகும்ல. ஸோ இந்த இப்போ வந்து இந்த கேம் ரிலீஸ் ஆனோம்னா கண்டிப்பாக நம்ம ஏற்றி விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப் வந்து பார்த்தீங்கன்னா குறையக்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நாள் ஹைப்பு அப்படியே உச்சந்தலையில் நிற்கும், எப்படியாவது இந்த கேமை நம்ம ஏற்றி விளாடணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகாமல் போச்சுன்னா அப்படியே கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த டைம் அவங்களுக்கான டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடணும். அனௌன்ஸ்மெண்ட் விட்டு ஒரு 1 இயர்க்குள்ளே ரிலீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ்லாம் 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷமே ஆப்போதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த டைமிங்கில் கூட இன்னும் இழுத்தடிச்சிட்டு தான் இருக்கிறானுங்கன்னா பார்த்துக்கோங்க. பட் வலோரண்ட் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்போ தான் கொஞ்சமாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணால் இதுவும் நல்லா தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 2023 வரைக்கும் போகுது அப்படின்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் தான் அப்படின்னு சொல்லுவேன். 2022 வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இவங்க இன்னும் இழுத்துட்டு போகிறது பார்த்தா எனக்கு தான் கொஞ்சம் காண்டாகுது, ஏன்னா இப்படி இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பட் இருந்தாலும் ஓகே, ஒரு நல்ல கேம் வர்றதா இருந்துச்சுன்னா எவ்வளோ நாள் வேணால் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதனால் இவ்வளோ நாள் இழுத்தடிக்க வைக்கிறீங்க, ஒரு நல்ல கேமாக ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ ரெண்டாவது விஷயம் இந்த வலோரண்ட் மொபைல் பற்றி என்ன அப்படின்னா, இது நம்ம பப்ஜி ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஒரு பேட்டில் ராயல் மோட் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு அந்த பப்ஜி ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்லாம் யாராவது இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த மாதிரி கேம்ஸ் விளாட்றவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கேம் சைடே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் நல்லா இருக்குது, பப்ஜியை விட்டு நம்ம வலோரண்ட் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. பட் இதில் பேட்டில் ராயல் மோட் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. அதான் பேட்டில் ராயல்னு என்ன தெரியும், ரேங்கட் மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயரில் அண்ட் பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஷிக் தான், இப்போ அதுலேயும் ரேங்கடு வந்துருச்சு. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி மோடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது. இதில் வெறும் டிடிஎம் மட்டும்தான் இருக்குது, அதுவும் 5v5 டிடிஎம் தான் இருக்குது. ப்ரோ வெறும் 5v5 டிடிஎம் வச்சுட்டு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா வலோரண்ட் மொபைலோடைய கேம் பிளேனா 5v5 டிடிஎம் தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் இருக்குது. பட் அது மொபைலுக்கு வரும்போது அதே டிடிஎம் வெர்ஷன் மட்டும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறதுக்கு சான்சஸ் கம்மி தான். வெறும் டிடிஎம் மட்டும் நம்பி ஒரு கேம் ரிலீஸ் பண்ணால் அது வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டு தான் அது வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு. பட் பேட்டில் ராயலே மோடு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸாக போகும். ஸோ வலோரண்ட் மொபைல் நல்ல ஒரு கம்பெனி தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டில் ராயலே மோடு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இன்னும் பேட்டில் ராயலே மோடு கொண்டு வரதை பற்றி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அவங்க கொடுக்கல. இன்னும் வலோரண்ட் மொபைல் வரதை பற்றியே கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. இதில் எங்கே போய் பேட்டில் ராயலில் கொடுத்துட போகிறானுங்க. அதுக்கப்புறமா இந்த வலோரண்ட் மொபைல் விளாட்றதுக்கு எந்த மாதிரி டிவைஸ் ப்ரோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த லோ எண்ட் டிவைஸ் வச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் அந்த 4GB RAM மொபைல் வச்சிருக்கவங்க கூட இந்த கேம் பக்கம் வந்துடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.
பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கேம் தான் இந்த வலோரண்ட் மொபைல். ப்ரோ வெறும் டிடிஎம் தான் இருக்குன்னு சொல்கிறீங்க, ரொம்ப பெரிய கேம்னு சொல்கிறீங்க, எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கேம் பிளே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹையன் டிவைசஸ் வச்சு ப்ளே பண்ணோம்னா வேறு மாதிரி கேம் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஜிபி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு 5 GBக்கு மேலே தான் இருக்கும் இந்த கேமு, கண்டிப்பாக 5 GB இருந்தே ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியும். 5 GBக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பிகாஸ் ஒரு ரெண்டும் கட்டானா இருக்கக்கூடாது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எம்பியா, அதாவது வந்து ஒரு 1 GBக்கு உள்ளே இருந்தால் ஓகே பரவாயில்ல. ஸோ இந்த மாதிரி 2 GB ரேம் மொபைல் வச்சுருக்கவங்க கூட விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த கேம் சக்ஸஸ் ஆகும் இல்லையா. ஸோ ரொம்ப ஹையாக போயிடணும் அட்லீஸ்ட், அது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 GB 8 GB வச்சு அவங்களால இருக்கிறவங்க மொபைலில் வச்சு தான் விளாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹையாக போயினாலும் சக்ஸஸ் ஆகும். ஆனால் இந்த ரெண்டு கட்டானா இருக்கானுங்க பாருங்கள். ஸோ ரெண்டு கட்டான் மீன்ஸ் அந்த 4 GB, அதுக்கப்புறமா அந்த கேமோட சைஸ் சொல்கிறேன், கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 GB 5 GBலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையன் டிவைஸ்லையும் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய மொபைல் வச்சுட்டு இவ்வளோ சின்ன கேம் விளாட முடியாது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதே லோ எண்ட் டிவைஸ் வச்சிருக்கவங்க அவ்வளோ பெரிய கேம் விளாட முடியாதுன்னு நினைப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணுவாங்க. ஒன்று லோ எண்ட் டிவைஸ் வச்சிருக்கவங்கள டார்கெட் பண்ணுவாங்க, இல்லைனா ஹையன் டிவைஸ் வச்சிருக்கவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு கட்டானா வச்சாவே அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகவே ஆகாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோ எண்ட் டிவைஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை மாற்றி லோ எண்ட் டிவைஸை கொடுத்துட்டு ஹையன் டிவைஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 8 GB 6 GBக்கு மேலே தான் இப்போ புதுப்பு மொபைல் வாங்கினாவே 6 GB இருக்கணும் அந்த ரேஞ்சில் தான் வாங்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட டார்கெட் அந்த 8 GB 12 GB வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மொபைல் பிளேயர்ஸ் தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேமோட சைஸ் கண்டிப்பாக 5 GBக்கு மேலே தான் இருக்கும். ஹையன் டிவைஸ் பிளேயர்ஸ்க்கு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டே வச்சிருக்காங்க நம்ம வலோரண்ட் மொபைல். ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ எண்ட் டிவைஸ் தான், நான் வந்து ஒரு 4 GB ரேம் தான் ப்ரோ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை ப்ளே பண்ணால் பயங்கரமாக ஹேங் ஆகும் இப்போவே நான் சொல்லிட்டேன். ஸோ கேமே இன்னும் ரிலீஸ் ஆகலை பட் இப்போவே நான் சொல்லிட்டேன் பயங்கரமாக ஹேங் ஆகும், அடித்து சொல்கிறேன் ஓகேயா. ஸோ இந்த ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வேளை கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் முன்னாடி டேப் டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா வெர்ஷன் அல்லது ஏர்லி ஆக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் தாராளமாக டேப் டேப் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் டேப் டேப்பில் போய் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் எப்போ ப்ரோ அந்த ப்ளே ஸ்டோர் கேப்போ ப்ரோ ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது எனக்கே தெரியாது. அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 90 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தோட டிசம்பர் மாதம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, டிசம்பர் அல்லது அடுத்த வருஷத்தோட ஜனவரி. ஸோ இந்த 2 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏர்லி ஆக்சஸ் யாராருக்கெல்லாம் கிடைச்சதோ மறக்காமல் அப்போ வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், வலோரண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீடைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. வலோரண்ட் மொபைல் எந்த மாதிரி டிவைஸ்லெஸ்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுவும் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸ் பற்றி சம்மந்தமே இல்லாமல் இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவோட முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி நிறைய கேமிங் அப்டேட்ஸ் கேமிங் ரிலீஸ் டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டாடா பாபா கைஸ், சி இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.